ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் அம்மா சமையல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எடுத்ததையும் கொய்யா மரத்தை காமிக்கிறேன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அம்மா வீட்டு கொய்யா மரத்தில் காய்ச்ச நல்ல குண்டு குண்டு கொழு கொழு கொய்யா பழத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும், நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்னடா எல்லாத்து வீட்லேயும் கொய்யா மரம் இருக்குது, இதில் என்ன ஸ்பெஷல் இருக்க போகுதுன்னு பார்க்குறீங்களா? வாங்க எவ்வளோ பெரிய குண்டு கொய்யா பழமாக இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய குண்டு கொய்யா பழமாக இருக்குதுன்னு. இதுதான் இந்த மரத்தோட ஸ்பெஷல். பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வளர்க்குற மரங்களில் இவ்வளோ பெரிய கொய்யாக்கு அவ்வளோ சீக்கிரம் காய்க்காது, அது ஒரு பெரிய லக்கு தான் நம்மளுக்கு. உங்கள் வீட்டில் யாராவது வீட்டில் இவ்வளோ பெரிய கொய்யாப்பழ மரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். கொய்யாப்பழ சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா மரம் முழுக்க நிறைய பிஞ்சுகள் விட்டுருந்துச்சு. ஆனால் நாங்கள் கூட எல்லோரும் நினச்சோம் அந்த பிஞ்சுகள் எல்லாமே கீழே தான் விழுகும், இவ்வளோவும் பழமாகாதுன்னு நினச்சோம். ஆனால் ஒன்றும் கூட வேஸ்ட் ஆகலைங்க, சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு காயுமும். பாருங்கள் இந்த கொய்யா மரத்தை, இப்போவும் நிறையா காய்க ஓரளவுக்கு பக்குவம் ஆயிருச்சு. இப்போ வாங்க அதில் ஒன்றை பறித்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு கொய்யா பழத்தையும் பார்க்குறப்ப இதை பறிக்கலாமா அதை பறிக்கலாம்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அந்தளவுக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதை பறித்து உடனே சாப்பிடணும்னு அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. சரி வாங்க இப்போ அந்த கொய்யா பழத்தில் ஒன்று பறித்து கட் பண்ணி காமிக்கிறேன் நான். இந்த ரெண்டு கொய்யா பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா பழுத்துருச்சு, இனியொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் முக காயாக இருக்குது, அதில் ஒன்றை பறிச்சிடலாம் நம்ம. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கொய்யா பழத்தை கட் பண்ணியாச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? செக்கச்சவேர்னு இப்போவே சாப்பிடணும் போல் இல்லை அந்த கொய்யா பழத்தை பார்த்ததையும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்லையும் யாராவது வீட்டில் இது போல் ஒரு பெரிய கொய்யா பழம் மரம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அம்மா வீட்டில் காய்ச்ச குட்டி குட்டி கத்திரிக்காய்களை பற்றி பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய்களை பார்த்தீங்கன்னா அம்மாவும் எங்கள் வீட்டு குட்டி பொண்ணும் போட்டி போட்டு பறித்தாங்க. அதையே என்னதான் கடைகளில் போய் காய்கறி எல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம வீட்டிலையே பூத்து அதை பறித்து நம்ம சமைச்சு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு அளவில்லாத மன மகிழ்ச்சி தானே நம்மளுக்கு. பாருங்கள் கத்திரிக்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? சின்ன சின்னதாக அழகாக முட்டு முட்டாக சூப்பராக இருக்குல்ல கத்திரிக்காய் பார்க்குறதுக்கு. பறித்த கத்திரிக்காய் எல்லாம் கேமரா முன்னாடி காட்டு பார்ப்பான்னா அதை காட்டக்கூட மாட்டேங்கிறா, அவளே கையில் வச்சுருக்கணுமாம்மா அந்த கத்திரிக்காய்கள் எல்லாத்தையும். இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக முட்டு முட்டாக அழகாக இருந்துச்சு. இன்னொரு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அது நீல கத்திரிக்காய் மாதிரி இருந்துச்சு. அது அந்த சைடு இருக்கிற கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா பறிக்கிறதுக்கு போனாங்க, அதை பறிக்கிறதுக்கே விட மாட்டேன்னுட்டு எங்கள் பாப்பாவே அந்த கத்திரிக்காய்களை பறிக்கணும்னு போராட்டம் பண்ணி வரங்க பறிச்சிட்ருக்கா பாருங்களேன். ஒரு வழியாக அந்த கத்திரிக்காயை பறிச்சாச்சு, அவளுக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு அந்த கத்திரிக்காயை பறிச்சுட்டு. இப்படியோ ரெண்டு பேரும் இருக்கிற கத்திரிக்காயெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பறித்த குண்டு குண்டு கொய்யா பழங்களும் அழகான மொட்டு மொட்டு கத்திரிக்காய்களும். கத்திரிக்காயும் கொய்யா பழம் மட்டும் இல்லை, அதோட பார்த்தீங்கன்னா சுக்குட்டிக்கீரையும் பறித்தோம். இதை பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரையும் சொல்லுவாங்க. இந்த கீரை பாருங்கள், நம்ம வீட்லேயே பறிச்சங்காட்டி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். இனி நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.